கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, நேர்மையான நாளிலும் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியிலே ஒன்றராஜாக்கள் புத்தகத்தை நான் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் இந்த ஒன்றராஜாக்கள் புத்தகத்தை தான் நான் பார்த்து கொண்டு வந்தோம். மொத்தம் ஒன்றராஜாக்கள் புத்தகத்திலே 22 அதிகாரங்களை உடையதாக உள்ளது. பிரியமானவர்களே, இதிலே பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். ஒன்று ஐக்கிய அரசு, மற்றொன்று பிளவுச்ச அரசு. ஐக்கிய அரசு என்றால் என்னவென்றால், முழு இஸ்ரவேல் தேசம், அதாவது சவுல் ஆண்ட தேசம், தாவீது ஆண்ட தேசம், முழு இஸ்ரவேல் தேசம் தான் ஐக்கிய அரசு என்று அழைக்கப்படுகிறது. அது பின்னாட்களில் சாலமனுக்கு பிற்பாடாக பார்த்திருந்தால் பிரியமானவர்களே, அந்த தேசம் இரண்டாக பிளவு பெற்றது. அதனாலதான் நீங்க ஒன்றராஜாக்கள் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு யூதா தேசம்னு இருக்கும், இஸ்ரேவேல் தேசம் இருக்கும், எருசலேம்னு இருக்கும், எது என்னது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரியாம இருந்திருப்பீங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நீங்க தொடர்ச்சியாக பார்க்கிறவையில நீங்க நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த சோலமன் அரசருக்கு பின்பாக இந்த இஸ்ரேல் தேசமானது இரண்டாக பிளவுற்றது. ஐக்கிய அரசாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிளவுற்றது என்று நாம் அறிகிறோம். ஒன்று யூதா தேசம், இன்னொன்று வந்து இஸ்ரேல் தேசம். இந்த யூதா தேசமானது யூதா கோத்திரமும் பெனிமின் கோத்திரமாக இரண்டு கோத்திரங்களை அடங்கியுள்ளதாக இருக்கும். இஸ்ரேல் தேசமானது 10 கோத்திரங்களை அடங்கியுள்ளதாக இருக்கும். இது ஏனென்றால் கர்த்தர் சோலமனுக்கு கட்டளையிட்ட பொழுது, நீ வந்து எனக்கு பிரியமானதாக நீ வந்து கர்த்தரை நீ மட்டும் வழிபட்டுக் கொண்டு வருவாயானால், எனக்கு நீ உகந்த மகனாக இருப்பாயானால், உனக்கு வந்து பின்வரும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, அவர் பின்னாட்களிலே அவர் கர்த்தருக்கு பிரியமானவனாக நடக்காததின் காரணத்தினாலே, பிரியமானவர்களே, அவருக்கு பின்பாக என்ன ஆனது என்றால், அவருடைய பின்பாக இந்த அரசானது இரண்டாக பிளவுற்றது. இதை என்று சொல்லி நாம் பார்த்து விட்டோம். இந்த யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் என்று இரண்டு ராஜ்யங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, எல்லோரும் நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஐக்கிய அரசானது என்னென்ன பகுதியிலே உடையது என்று முன்பே சொல்லிவிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சிறிதாக அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாலமன் வந்து அரசராக எப்படி நியமிக்கப்படுகிறார் என்று ஒரு பகுதி, இரண்டாவது பகுதி சாலமன் அரசராக உயர்வு அடைகிறார், இரண்டாவது பகுதி, மூன்றாவது பகுதி சாலமன் அரசனுடைய வீழ்ச்சி. இது மூன்றுமே பிரியமானவர்களே, 1 முதல் 12 அதிகாரம் வரைக்கும், 11 அதிகாரங்கள் முழுவதுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் ஐக்கிய அரசு என்று நாம் அழைக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பிளவுற்ற அரசு என்ற பார்த்தீர்கள் என்றால், அந்த பிளவுற்ற அரசு வந்து 12 அதிகாரம் முதல் 22 அதிகாரம் வரைக்கும் பிளக்கப்பட்டுள்ளது. மிகவும் சுவாரஸ்யமான இந்த பகுதிகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இதிலே பாருங்கள், இந்த பிளவுற்ற அரசாகிய இந்த இரண்டாவது பெரும் பகுதி, அதாவது முதல் பெரும் பகுதி என்னது, ஐக்கிய அரசு. அதே நாம் ஒரு 4-5 நிறைய வீடியோக்கள் மூலமாக பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், பிளவுற்ற அரசை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிளவுற்ற அரசானது எப்படி பிளவுற்றது, இரண்டாக பிளவுற்றது என்றால், யூதா ராஜ்யம் அண்ட் என்னது இஸ்ரவேல் ராஜ்யம். ஓகே, இந்த இரண்டு ராஜ்யத்தையும் நாம வந்து பார்க்கிற பொழுது, முதல் பிளவுற்ற அரசை கூட நாம் 6 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 6 பகுதிகளிலே முதலாவது பகுதி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தினுடைய பிரிவு, இந்த ராஜ்யம் எப்படி பிரிவுற்றது என்று சொல்லியதாக வந்து 12 அதிகாரம் முதல் 14 அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். அதுக்கடுத்ததாக யூதாவை அரசாண்ட அரசர்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யூதாவை அரசாண்ட 2 அரசர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன தெரிந்திருக்கும் என்றால், யெரொபெயாம் வந்து இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார், அண்ட் இந்த 2 இருக்கு இல்லையா, அதாவது 2 அதாவது யூதா அரசாங்கம். இந்த யூதா அரசை வந்து யார் அரசாட்சி செய்து கொண்டு வந்தால், சாலம் வந்தார் என்றால், சாலமனுடைய மகனாகி ரெகொபெயாம். அடுத்த பகுதி இந்த பகுதி, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பாதி பகுதி இருக்கிறா இஸ்ரவேல் தேசம், இதை யார் அரசாண்டு கொண்டு வந்தார் என்றால், யெரொபெயாம். இவர் எப்படி அரசரானார், எப்படி தீர்க்கதரிசி சொன்னார், எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பழைய செய்வதற்கு முன்ன வீடுகள் நீங்க பார்த்துப்பீங்க. சரி, இப்ப இந்த 2 பிரிவுகளிலும், ரெகொபெயாம் யெரொபெயாம், 2 மன்னர்களை பார்க்கிறீங்க. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்ப வந்து இந்த யூதாவை அரசாண்ட, யூதா மட்டும் பார்க்க போறோம், யூதாவை அரசாண்ட அரசர்கள் யார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், 15 அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களிலே பாருங்க. இதுல கூட நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த பிளவுற்ற அரசில் இருக்கக்கூடிய முதல் பகுதியாகிய ராஜ்யம் இரண்டாக பிளவுறுதல் இருக்கு இல்லையா, 12 அதிகாரம் முதல் 14 அதிகாரம் இருக்கு, அதை நாம் நன்றாக பார்த்து விட்டோம். அடுத்த பகுதியாக யூதாவை அரசாண்டு, யூதாவில் முதல் யாரு, ரெகொபெயாம், சாலமனுடைய மகன் ரெகொபெயாம். அதற்கடுத்து யார் வந்தது என்றால், அபியா என்ற அரசன் வந்தான். இது 15 1-8 வரைக்கும் அதை சின்னதாக நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். இந்த நேபாத்தின் குமாரனாகிய
யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18 வருஷத்திலே. இதை அந்த வந்து இதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் இவங்க வந்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்வாங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம்னா யாரு, அவர் வந்து யாருன்னா இஸ்ரவேல் தேசத்து மன்னராக அவர் இருக்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்து மன்னர் வந்து மன்னரை பத்தி பேசணும்னா, அவங்க யூதா தேச மன்னர் இத்தனை வருடங்கள் இருக்கிற பொழுது, இஸ்ரவேல் தேச மன்னர் இத்தனை வருடங்கள் இருக்கிற பொழுது இந்த யூத அரசர் வந்தார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்வதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் சொல்லுவாங்க. அதனால இந்த நாள் இதை வந்து உங்களுக்கு நன்றாக விளக்க போகிறேன். வாசிக்கலாம், ஒன்று ராஜாக்கள் 15:1 நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18 அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி. எல்லாரும் நோட்டு புத்தகத்தையும் பேனாம எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்லுகிற காரியங்களை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் வந்து உங்களுக்கு அதோட அட்டவணையை நான் வந்து அழகாக எழுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் அந்த அட்டவணையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கிற பொழுது உங்களுக்கு இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகம் உங்களுக்கு எளிதாக வந்துடும். யார் யார், எந்தெந்த அரசர்கள், யூதா அரசர்கள் யார், இஸ்ரேவேல் அரசர்கள் யார், அப்படி இப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நல்லா வந்து புரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய யெரொபெயாம் அரசரை பத்தி சொல்றேன். இந்த யெரொபெயாம் அரசர் வந்து எத்தனை வருடங்கள் அரசாட்சி செய்து வந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த யெரொபெயாம் வந்து எத்தனை வருடங்கள் எல்லாரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 22 அவர் அரசாட்சி செய்து வந்தார். இந்த 22 இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டவரை கொண்டு வந்தவர் யார், யெரொபெயாம். அவரை பற்றி சில குறிப்புகள் என்னவென்றால், அவர் என்ன செய்தார் என்றால் கர்த்தர் அவரை நியமித்தார், ஆனால் அவர் அரசராக மாறின பின்பாக என்ன நடந்தது என்றால், இவர் 10 கோத்திரங்கள் அடைய இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு கொண்டு வந்தார். அப்பொழுது யூதா தேசத்தில் தான் எருசலேம் இருந்தது, அங்க எருசலேமில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. எனவே மக்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க, எல்லாரும் இஸ்ரவேல் நாட்டில இருந்து எல்லாரும் அங்க போவாங்க. அப்படி போகிற வேளையிலே யெரொபெயாமுக்கு ஒரு பயம் என்னன்னா, அங்க போகும்பொழுது அவர்கள் வந்து யூதா மக்களோடு சேர்ந்து நம்மை புறக்கணித்து விடுவார்கள், நம்முடைய ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள், அல்லது நம்மளை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி அவர் பயந்து என்ன செய்தார் என்றால், இங்கேயே என்ன செய்தார், இரண்டு இடங்களிலே பொன் கன்று குட்டிகளை கொண்ட கோவில்களை கட்டி அந்த பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடத்துல என்ன செய்ய, மக்களை அங்கேயே போனோம், அங்க போய் கடவுளை ஆராதிக்க வேண்டுமா, நீ அங்க போவேனா, இங்கே இருந்து என்ன செய்ய, இங்கே நீங்க வந்து கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொல்லி விக்கிரக ஆராதனை பக்கமாக முதல் முதலாக இஸ்ரேல் மக்களை யெரொபெயாம் தான் சொன்ன வழி திருப்பினான், திசை திருப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இங்கே மக்கள் கர்த்தரிடமிருந்து இந்த வழிபாடுகளுக்காக, இந்த பொன் கன்று குட்டி வழிபாடுகளுக்கு மக்கள் என்ன செய்தார்கள், தள்ளப்பட்டார்கள், அதையே ஆராதிக்கப்பட்டார்கள். எல்லாத்திற்கும் காரணம் யெரொபெயாமாக இருந்தான், அவனுக்கு ஒரு பயம் வந்ததுனால்தான் இப்படி இருந்தானவே. பயமானது அவன் என்ன செய்து விட்டது என்றால், விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவனை கொண்டு சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இவனுடைய அரசாட்சி வந்து 22 இந்த அரசன் அரசாண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற என்ன யெரொபெயாம் பத்தி நம்ம சொல்றதுக்கு வேற என்ன இருக்குதுன்னா, இந்த 22 இவன் அரசாட்சி வருகிற பொழுது அவனுக்கு என்னதான், அவனுடைய 18 இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய யெரொபெயாம் அரசனுடைய 18 யூதாவில் என்ன நடக்குது அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதான் நீங்க பார்த்தீர்கள் என்றால், 1:2 அந்த 15:1-2 சொல்லப்படுகிறது என்னவென்றால், நேபாத்தின் குமாரனாக யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18 அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி. என்ன உங்களுக்கு குழப்பிடியா இருக்கும், என்னடா யெரொபெயாம் ராஜாவினுடைய வருஷத்துல யூதாவின் மேல் ராஜாவா அபியாமா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இது விளக்கமா சொல்றேன். ஒரு தடவை நீங்க புரிந்து வைத்துக் கொண்டால் நீங்க படிக்கிற பொழுது இதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். என்னவென்றால், இப்ப வந்து இஸ்ரேல் தேசத்தை பத்தி சொல்லுகிற பொழுது 18 யார் அரசாட்சி சென்று வந்ததுன்னா, யெரொபெயாம் அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது என்ன நடக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதா தேசத்திலே என்னாகிறது என்றால், அந்த ரெகொபெயாம் மரித்து அதற்கு அடுத்ததாக அவனுடைய குமாரனாகிய அபியாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அபியாம் என்பவன் 3 அரசாட்சி செய்கிறான். நீங்க நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் யூதா பத்தி இப்ப சொல்கிறேன். யூதா தேசத்திலே முதல் அரசர் யாரு, 1 14:21 வாசிக்கலாம். சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். எனவே பிரியமானூரே, முதல்ல வந்து யூதா தேசம் பிரிச்ச பிறகு முதல் அரசர் வந்து ரெகொபெயாம்,
அவர் யாரு? சாலமனுடைய மகன். அந்த ரெகோபியாம் வந்து எத்தனை வருடங்கள் அரசாட்சி செய்தார்? 17 வருடங்கள் அரசாட்சி செய்தார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி செய்தார் என்றால், யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். இந்த யூதா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. அப்படி என்ன காரியத்தை செய்தார்கள் என்று பார்த்தால், 14:23 அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடுகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். 24 தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியெல்லாம் செய்தார்கள். இந்த யூதா ஜனங்களும் வந்து நல்லவர்களாக இல்லை. அந்த ஜனங்கள்கிட்டயும் வந்து பிற மக்கள் வந்து என்னென்ன செய்யறாங்க, அவங்கள பார்த்து பல கெட்ட பழக்கங்களையும் லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் அங்க இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள் எல்லாம் இந்த யூத ஜனங்களையும் மற்ற மக்களை பார்த்து அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் எவ்வளவோ அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்து எப்படி பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி செட் அப்பாட்டா அவங்களை வைத்திருந்தார், பரிசுத்தமான ஜாதியாக வைத்திருந்தார் என்று சொல்லி பல சட்ட திட்டங்களையும் கொடுத்து அவங்களை வளைத்து நடத்தி வந்தாலும் இவர்களிலும் என்ன செய்தார்கள் என்றால், சகல உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். இப்படி யூதா மக்கள் நடந்ததினாலே கர்த்தருக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படியாக அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக நடக்கிற பொழுது, நீங்க இதை ரொம்ப நோட் பண்ணிக்கங்க, கர்த்தருக்கு அந்த ஜனங்கள் பிரியமில்லாமல் நடக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் இல்ல அந்த அப்ப அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது எதிரிகள் வந்து இவர்களை தாக்குகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும். பகைவர்கள், மன்னர்கள் எல்லாரும் வந்து இவர்களை தாக்குகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது சாத்தானுக்கு என்ன செய்வோம், வழியை ஓபன் பண்ணுகிறோம், அவருக்கு திறந்த வழியை உண்டாக்குகிறோம். அப்படி இந்த மக்களும் யூதா மக்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனாலே அவர்களுக்கும் அந்த சாத்தானுக்கும் எதிரிகளுக்கும் என்ன செய்து விட்டார்கள், கதவை அவர்கள் விசாலமாக திறந்து விட்டார்கள். எனவே வந்து என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது 25 வாசிக்கிறேன். 14 பார்த்துக் கொண்டு வருகிறோம். 25 ரெகோபெயாம் ராஜபாரம் பண்ணும் 5 எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார். இப்படியாக ரெகோபெயாம் அதாவது யூத தேசத்தில் இப்படிலாம் நடந்து கொண்டு வருகிற பொழுது 5 கர்த்தர் பார்த்துக் கொண்டிருந்தார். 5 என்ன ஆகிவிட்டது? இந்த ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் படித்தீர்கள் சாலமோனுடைய மிக பிரதாபத்தை படித்தீர்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தையும் பொன்னாலேயே அநேக காரியங்களை செய்திருந்தான். அவனுடைய அரண்மனையும் கூட பொன்னாலேயாண்டு அவனுடைய உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எல்லாம் செய்து வைத்திருந்தான். இப்படியாக இவ்வளவு அருமையாக அரசாட்சி செய்து கொண்டு வந்தார் சாலமன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சாலமனுடைய மகனாகிய ரெகோபெயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் நாட்களில் நடந்ததினாலே எகிப்து தேசத்து மன்னர் வந்து இது எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனைக்குரியதான விஷயங்கள் பிரியமானவர்களே. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பொழுது இருக்கும்? கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல விசாலமான வழியிலும் ஒரு ஆசீர்வாதமான வழியிலும் நீங்கள் செல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் அதை விடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பிசாசும் எதிரிகளும் வந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நன்மையான காரியங்களை அவன் திருடிக் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் சத்துரு எதுக்கு வருகிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான். எனவே நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு நீங்கள் உறவு கொண்டவர்களாக, கர்த்தரோடு ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாக வாழ முடியும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்காகவும் அல்லது ஒரு நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும் அல்ல, கிறிஸ்துவோடு தேவனோடு நீங்கள் செய்கிற உடன்படிக்கை, அவரோடு நீங்கள் உறவோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வாழ்கிற பொழுது இன்னொரு பெஸ்டான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்களும் உங்களுடைய சந்ததியார்களும் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருடைய பாதுகாப்பிலே இருக்கிறவர்களாகவும் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பிரியமானவர்கள்,
ஹலேலூயா. எனவே இந்த வசனத்திலிருந்து நம்ம காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்புறம் என்ன செய்தான், அழகான ஒரு எருசலேம் தேவாலயம், அதுல இருந்த பொன் மற்றும் வெள்ளி எல்லாவற்றையும் யாரு வந்து திருடி போயிட்டது, எகிப்து தேசத்து மன்னன் திருடி கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 14:26 நாம் வாசித்தோம். பிரியமானவர்களை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதுக்கப்புறம் ரெகோபியாம் என்ன செய்தான் என்றான், அடுத்த வசனத்துல வாசிக்கலாமா, அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியிலே காக்கிற சேவியருடைய தலையின் கைவரிசையில் ஒப்புவித்தான். ராஜா வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அரண்மனை சேவியர் அவர்களை அவைகளை பிடித்து கொண்டே போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். இப்ப என்ன செய்வாங்க, பிரவேசிக்கும் போது அங்க வச்சுட்டு திரும்பமாக தங்களோட அறிக்கை கொண்டு போவாங்க. இப்படியே வந்து அந்த வெண்கல பரிசையை தான் வைப்பாங்க. அதை கூட அப்படி பத்திரமா பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்கள், இதுதான் ரெகபியாம் பற்றிய காரியங்கள். இன்னும் ரெகபியாம் பற்றிய காரணங்கள் எல்லாவற்றையும் நம்ம அடுத்து வருகிறக்கூடிய நாளாகம புத்தகத்திலே விரிவாக பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் நாங்கள் சுருக்கமா நான் சொல்லிக் கொண்டு வருவேன். பின்னாடி அவர்களை பற்றிய காரியங்களை நீங்கள் விவரமாக கூட நீங்க பார்க்கலாம். அதுதான் நாளாகம புத்தகத்திலே வருகிறது. பிரியமானவர்களே, சரிங்க, இப்ப யூதாவின் முதல் அரசராகிய ரெகபியாமை பற்றி நாம் பார்த்தோம். அந்த ரெகோபியாம் நாட்களில் என்னவெல்லாம் நடந்தது என்று பார்த்தீர்கள். அப்புறம் ரெகோபியாம் வந்து மரித்த பிறகு அவனுடைய மகனாகிய அபியாம் என்ன செய்தான், ராஜாவாக வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் தான் நீங்க 15:1 நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18 அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசித்தேன். இவன் எவ்வளவு நாள் ராஜ்யபாரம் பண்ணினான், 3 எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாக அவனுடைய தாயின் பேர் மாகாள். சரிங்க, தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். சரி, ரெகபயம் சரியாக நடக்க வேண்டும், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான், அவன் வந்து பிரியமாக நடக்கவில்லை. யாரு, ரெகபயம். அதே போலத்தான் அவனுடைய மகனும் எப்படி இருந்தான் என்றால், 15:3 தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் தாவீதை கர்த்தருக்கு ரொம்ப பிடித்ததுனாலே அவரை என்ன செய்தான், அவருக்குரிய விளக்கை, அதாவது தாவீதனுடைய மகன் சாலமன், சாலமனுக்கு அப்புறம் ரெகபியாம், ரெகபியாவுக்கு அப்புறம் அபியாம், இப்படியாக கர்த்தர் இவர்களுக்காக 2 எடுத்து தாவீதுக்காக ஒரு விளக்கை அவர் எரிய செய்தார், கட்டளையிட்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தாவீதோட வாழ்க்கையில நீங்க பார்க்கிற பொழுது 15:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாட்களில் எல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அவருடைய பார்வைக்கு செம்மையானது என்றால் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், அவரை வழிபடுவான். அவரை விட்டு வேற எந்த விக்கிரகங்களையும் அவன் வழிபடவில்லை, விக்கிரக ஆலயங்களை உருவாக்கவில்லை, கர்த்தரையே அவன் பணிந்து கொண்டு வந்தான். எனவேதான் நம் வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் என்று சொல்லி கொண்டு பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்காக அழகான பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. அப்படியாகவே யார் வாழ்ந்து கொண்டு வந்தது, தாவீது அரசர் வாழ்ந்து கொண்டு வந்தார். எனவேதான் கர்த்தர் அவனுக்காக பல காரியங்களை இதுல செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்புறம் பாருங்க, ரெகோபயாம் இங்க வந்து யெரொபெயாம், இந்த இருவருக்கும் யூத அரசர் இஸ்ரேல் அரசர் இரண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே வந்தது. எப்படி என்றால் ரெகோபயாம் நினைத்தார் யூத அரசர் எப்படாவது இஸ்ரேல் ராஜ்யத்தை வென்று கொள்ள வேண்டும் என்று, அந்த 10 எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இந்த 10 கொண்ட இஸ்ரேல் ராஜாவானவர் என்ன செய்தார், இந்த 2 எடுத்துக்கொள்ளலாம் என்று ரெகோபயாமோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். இப்படியாக 17 நடந்தது. பிரியமானவர்கள், அதற்கடுத்துதான் உங்களுக்கு தெரியும் யார் வந்தது, அபியாம் வந்தார். அவர் 3 அரசாட்சிந்தார். அப்பொழுது இங்க யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்திலே அரசாட்சி செய்து கொண்டே வந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, ரெகோபியாமுக்கு பின்னாடி வந்த அபியாமை பற்றி என்ன செய்யலாம், இன்னும் அதிகமான காரியங்களை 4 புத்தகத்திலே நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க, அபியாமும் இறந்து விட்டார். இப்ப முதல் யூதராஜர் யாரு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா, யாரு, ரெகோபியாம். அதுக்கடுத்து யாரு, அவனுடைய மகனாக அபியாம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல அப்படியே யெரொபெயாம் அப்படிதான் ஸ்டில் அங்க ராஜாவா தான் இருக்கிறார். 22 அவர் அரசாட்சி செய்து கொண்டு வருவார், அப்படியே அரசாட்சி செய்து. அப்புறம் அபியாம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
இப்போ மூணாவது அரசராக யூதாவிற்கு வருகிறவர் யார் என்றால் ஆசா. இந்த ஆசா வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தார்? ஆசா ஒரு நல்ல அரசராக இருந்தார். வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல அரசராக இருந்தார் பிரியமானவர்கள். அவர் பார்த்தீர்கள் என்றால் 41 வருடம் வந்து என்ன செய்தார், அவரை எருசலேமிலே அதாவது யூதா தேசத்திலே அவர் அரசாட்சி செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து எப்படிப்பட்டவன்? ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று பார்க்கிறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் அருமையான ஒரு ஆசா என்ற அரசர். முத ரெகோபெயாம், யூதா அரசாங்கத்தை பத்தி சொல்றேன். முத வந்து என்னது, ரெகோபெயாம், அதுக்கப்புறம் அபியா, அதுக்கப்புறம் ஆசா. ஓகே, ரெண்டு அரசர்களும் சரியா இல்ல, அதுக்கப்புறம் ஆசா. ஓகே குட், அவர் தான் நல்ல அரசராக இருந்தார். அவன் என்ன செய்தான்? இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரங்கள் எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி விட்டான். அவருடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றாண்டையிலே சுட்டெடுத்து போட்டான். இப்படியாக சாலமனுடைய பேரன வரவிற பொழுது அவர் என்ன செய்தார்கள் என்றான், இந்த ஆசா வந்து என்ன செய்தார் என்றான், இப்படியாக விக்கிரகங்கள், தோப்புக்கள், நரகலான தோப்புக்கள், அதுக்கப்புறம் அருவறுப்பான காரியங்கள், இலச்சையான புணர்ச்சிக்காரர்கள் என்று சொல்லி அந்த விதமான கடவுளை வணங்குகிற பொழுது அவர்களும் பல தவறுகளையும் செய்து கொண்டு வந்ததுனால இந்த கர்த்தருடைய பார்வைக்கு இது வந்து மிகவும் பொல்லாப்பானதாக இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவனை வந்து படைத்தார். அவருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த சந்ததியிலே பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நினைத்தார். அப்படியாக அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். சரிங்க பிரியமானவர்களே, இந்த ஆசா வந்து என்ன செய்தான்னு பார்த்தோம். அவங்க அம்மா செய்த விக்கிரகங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கினான், எல்லாவற்றையும் சுட்டெறுதி போட்டான், எல்லா காரியங்களும் செய்தான். ஆனால் மேடைகளையோ தகர்க்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் ஆசா உயிரிழந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தருடைய உத்தமமாய் இருந்தது. தன் தகப்படும் தானும் பரிசுத்தம்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருடைய பனிமூட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்தான். இப்படி நடந்தது. இந்த காலங்களை பார்த்தீங்கன்னா ஆசாவுக்கும் பாஷா. இப்ப பாஷா என்பது யாருன்னா, இந்த பக்கம் வாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வாங்க. இஸ்ரவேல் தேசத்துல முத முத யாரு, யெரொபெயாம் என்ற அரசர். அவர் 22 வருடங்கள் அரசாட்சி செய்து வந்தார். அப்போ அவருக்கு அடுத்ததாக யாரு அரசாட்சி செய்து வந்தார் என்றால் அந்த யெரொபெயாமுடைய மகன் வந்து அரசாட்சி செய்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை பத்தி சொல்லிட்டு வரோம். இந்த இஸ்ரவேல் தேசத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யெரொபெயாம் வந்து 22 வருடம் அரசாட்சி செய்தார். அவனுடைய மகன் நாதாப் வந்து 2 வருடம் அரசாட்சி செய்தார். ஏன் 2 வருடம்? அதற்கப்புறம் என்னவென்றால் பாஷா என்பவன் வந்தான். அது எப்படி என்று சொல்லி நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் வாசிக்கலாமா? 15வது அதிகாரத்திலே 25 வசனங்கள் இருந்து வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2வது வருஷத்திலே, அப்படின்னா இந்த யூதா அரசராகிய ஆசாவின் 2வது வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். இவங்க வந்து இப்படி ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அது இந்த கொஞ்சம் இந்த 25வது வசனத்தை நீங்க நன்றாக படிச்சுக்கலாம், உங்களுக்கு புரியும். இப்ப யூதா அரசராகி ஆசா, யூதா அரசர் ஆசா 3வது ராஜா, 3வது ராஜா. முதல் ரெகோபெயாம், 2வது அபியா, 3வது ராஜா ஆசா. இந்த 3வது அரசர் அரசாட்சி செய்கிற பொழுது இங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல யாரு அரசாட்சி செய்யறா? யெரொபெயாம். யெரொபெயாமுடைய மகன் வந்து நாதாப் வந்து அரசாட்சிக்கு வருகிறார். அவர் வந்து 2 வருடம் அரசாட்சி செய்தார். அப்பொழுது என்ன நடந்தது என்றார், 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொலாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இந்த 2வதா வந்த நாதாப் வந்து கர்த்தருக்கு பிரியமானவனாக நடக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். எனவே அவன் அப்படி நடந்து கொண்டதுனாலே இசக்கார் வம்சத்தானாகிய அகியா என்பவனுடைய குமாரனாகிய பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தீருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டு இருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2வது அரசராக இஸ்ரேவேலுடைய 2வது அரசராகிய நாதாப் என்ன செய்கிறார் என்றால், அந்த நாதாபு வந்து பெலிஸ்தேருக்கு விரோதமாக என்ன செய்கிறார், வந்து முற்றுகை போட்டிருக்காங்க. பெலிஸ்தேருக்கு இருந்த கிபத்தோனை இவர்கள் என்ன செய்த, அந்த இஸ்ரவேல் மக்கள் போய் முற்றுகை போடுகிறார்கள் நாதாப் அரசராக இருக்கிற பொழுது. அப்பொழுது என்ன செய்து விட்டான் என்றால், இந்த பாஷா என்பவன் என்ன செய்து விட்டான் என்றால், அவன் வந்து அரசரை
கொன்று விட்டான். அதாவது நாதாப் அவரை கொன்றுவிட்டு பாஷா வந்து என்ன செய்கிறான், அவன் அரசராகிறதை பார்க்கிறோம். இப்படியாக வந்து என்ன நடக்கிறது என்றால் இஸ்ரவேலுடைய மூன்றாவது அரசன் பாஷா. இப்ப 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்று இருக்கும். இங்கே அவனை என்றால் யார் என்று நீங்கள் உங்களுக்கு குழம்பியிருக்கோம், அதை நான் சொல்றேன். என்ன அர்த்தம்னா, பாஷா அதாவது பாஷா வந்து மூன்றாவது அரசன், இஸ்ரவேல் அரசர் வந்து மூன்றாவது அரசரா வந்த பாஷா இங்க பாக்கிற பொழுது யூதாவின் அரசர் யார் அரசாட்சி செய்துட்டு இருக்கார், அதே காலகட்டத்துல யூதாவில வந்து ஆஷா வந்து மன்னனாக இருக்கிறார். ஆஷா மன்னனாக இருக்கக்கூடிய மூன்றாவது வருஷம், அவர் வந்து ஆசாவுடைய மூன்றாவது வருஷம் அரசாட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய இரண்டாவது மன்னனாகிய நாதாபை பாஷா என்பவன் வெட்டி போட்டான். இப்ப யாரு இங்க கிங்கா வருது, மூன்றாவது கிங்காக யார் வருகிற, பாஷா வருகிறான். எங்கே, இஸ்ரேவேல் தேசத்திலே. அதை அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் அவ்வளவுதான். அப்புறம் வந்து நீங்க பார்க்கிற போல 29வது வசத்திலே, அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்கள் நிமித்தமும் அவன் இஸ்ரேவேலின் தேவனாய் கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனினாகி அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே இந்த பாஷா வந்து அவர் சொன்னாரு, நீ வந்து நீ மட்டும் வந்து அந்த பொன் கடல் குட்டிகளை வணங்குறதும் இல்லாம இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் பாவம் செய்ய வச்சுட்ட, அதனால கர்த்தர் அவன் மீது கோபமாகி என்ன சொன்னார்னா, அகியான்ற தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கதரிசனம் சொன்னார் என்னவென்றால், உன்னுடைய மகனுடைய காலங்களை பார்த்தேன்னா எல்லாமே உன்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, ஒரு மனன் வந்து வெட்டி போட்டுடுவான், எல்லாரும் சங்காரம் பண்ணப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசனம் சொன்னதின்படியே என்ன நடந்துச்சுன்னா, இந்த பாஷா வந்த உடனே அவன் என்ன செய்தான் என்றால் 30வது வசனம் 15:30 அவன் ராஜாவான பின் அவன் எரோபியம் வீட்டார் எல்லாம் வெட்டி போட்டான். எரோபியாமுக்கு இருந்த சுவாசம் உள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாதாபோட நாதாபரசருடைய எல்லா காரியங்களும் திருப்பி 4வது புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் என்று சொல்லி முடித்திருக்கிறார்கள். இப்போ ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுடைய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் அரசாட்சி செய்கிறான். யார், பாஷா என்பவன் 24 வருஷம் அரசாட்சி செய்கிறான். ஆசா வந்து 41 வருடம். ஆசா வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால அவனுடைய வருடங்கள் அதிகமாகி என்னாச்சு, 41 வருடங்கள் அரசாட்சி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இங்க பிரியமானவர்களே, எனவே இந்த கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் யார் நடந்தது, இந்த பாஷாவும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாக நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அவங்க சொன்னதின்படியே எரோபியாமோட வீட்டார் அனைவரையும் அவன் வெட்டி போட்டு விட்டான். எரோபியாமுக்கு இருந்த சுவாசம்ல யாதொன்று அவன் அழிக்காமல் விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, சரிங்க பிரியமானவர்களே. அடுத்ததாக பாருங்க, இப்ப பாஷாக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை அவன் வந்து சரியா அரசாட்சி செய்யல. அவன் வந்து மக்கள் எல்லாம் என்ன செய்தான், பாவத்திற்குட்படுத்தப்பட்ட, அதாவது கர்த்தருடைய கர்த்தரை வழிபடாமல் என்ன செய்தாங்க, அவங்க எல்லாம் பொன் கன்று குட்டிகளை வழிட்டு கொண்டு வந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆனானின் குமாரனாகிய யெகூ என்கிறவர் யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் அப்படி வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள் பிரியமானவர்களே. எரோபியாம் தவறு செய்த பொழுது ஒரு தீர்க்கதரிசி பேசினார் இல்லையா, அவர் யாரு, அவர் ஐயா. அந்த ஐயா தீர்க்கதரிசி எப்படி அறிமுகமானார் என்றால், சாலமன் தவறு செய்த பொழுது சாலமனுடைய மகனாகிய ரெகோபியாமுக்கு ஃபுல்லாக இஸ்ரேல் தேசத்தை ஆள முடியாது, அதை ரெண்டாக பகிர்ந்து எரோபியாமுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஐயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னாங்க. ஆனா ஐயா தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறம் எரோபியாம் கர்த்தருக்கு பிரியமானவனாக நடக்காமல் அவனும் என்ன செய்தான் என்றால், அவன் தான் பொன் கன்று குட்டிகளை வந்து இஸ்ரேவிலே செய்து வைத்து பலிபீடங்களை கட்டி, நீங்க வந்து இஸ்ரேல் யூதா தேசத்தில் இருக்கிற எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்க இருக்க ஆலயத்துக்கு போக வேண்டாம், இங்கே கர்த்தருக்கு பண்டிகை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதனால அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தவர் தான் அகியா. திரும்பவுமாக இந்த எரோபியாமுடைய மகன் வந்து சுகவீனமாக இருந்த பொழுது போய் அவங்க மனைவி கேட்ட பொழுது அதே அகியா சொல்லிட்டாரு, நீ போகும்போதே உன்னோட மகன் இறந்து விடுவான், என்னால எங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் நடக்கவில்லை, நீங்கள் மட்டுமல்ல இந்த தேசத்தையே பாவத்திற்கு உட்படுத்தினவர்களாக, எல்லாத்துக்கும் வேற வழியே இல்லை, தேவனுடைய ஆலயமே இல்லை, அதனால அங்கேயே போய் பலியிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு பாவத்தை நீங்க செய்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். எனவே அங்கு ஒரு அகியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு தீர்க்கதரிசி இங்கே பார்க்கிறோம். என்னவென்றால் வந்து 16:1 நாம் வாசிக்கிறோம், பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி
உன்னை என் எஜமானாய் இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களினால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போலவே ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்த பறவைகள் தின்னும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இவர்கள் என்ன செய்தாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியாக கர்த்தர் பொறுத்து பார்த்து என்ன செய்தார், அவர்களை அங்கே அழிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, மற்ற காரியங்களை நம்ம அடுத்த செய்தியின் வழியாக நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை இந்த அதிகாரங்களை நீங்கள் 15-ஆம் அதிகாரம் 13, 14, 15 நீங்கள் நன்றாக வாசியுங்கள். அப்படி என்ன செய்வீங்க, இந்த காரியங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.